புலால் உண்ணுகின்ற பழக்கத்தில் இருந்து விடுபட யார் துணை வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த குணிக்கிறதுனால தான் குணிக்கிறதா அந்த அதுதான் உனக்கு இந்த சோம்பலை தருது. புலால் உண்ணுன்னு இல்லையா, புலால் உண்டுகின்ற பழக்கத்தினால தான் உனக்கு சோம்பல் வந்திருக்கு. அப்போ விடுபடுறதுக்கு நான் ராமலி சாமி கிட்ட கூப்பிட்றோம், ஐயா எனக்கு இந்த புலால் உண்டுகின்ற பழக்கத்தை விடுபட அருள் செய்யப்பான்னு கேட்குறோம். சரியா, அப்போ அருள் செய்யறான். அன்னதான செய்ய வாய்ப்பு கூடியானோ அதுக்கு அருள் செய்கிறான். அப்போ புண்ணியபலம் மறுபுறம் சேருது. புண்ணியபலம் மறுபுறம் சேர்ந்தது என்ன ஆகும், சோம்பல் இருக்காதீங்க. தொடர்ந்து புண்ணியபலம் அறுபடம் இருந்தாவும் நம்ம செஞ்சுக்கு காமத்தேகம் நம்ம விட்டு நம்ம விட்டு நீங்கி போயிடும். காமத்தேகக்கு வரையில் நிச்சயம் ஒருவனுக்கு மரணம் வரத்தான் செய்யும். அது ஆனால் இருந்தாலும் பின்னா இருந்தாலும் வெல்ல முடியாது. அப்போ இதுக்கு என்ன உபாயம், அவருடைய நாமத்தை சொல்லணும். இப்படி தான் இப்போ தான் வேறு வழியே இல்லை. இதுதான் ஒரு மனிதன் கடத்திட்டுவதற்கு இந்த நான் இந்த எட்டு குணங்கள் தீரணும், எட்டு பண்புகள் தீரணும், எட்டு பண்புகளே எட்டு குணைக்கெடுகள், பொறாமை, பேராசை, சினம், வன் சொற்கள், ஒரு ஒரு நான்கு ஒரு நான்கு ஒரு வகை, காலம் தாழ்த்துதல், மறதி, சோம்பல், தூக்கம். இந்த நான்கு எட்டு பாவிகள் ஒரு மனிதனை வஞ்சிக்கும். இந்த எட்டு பாவிகளையும் பொடியாக்கணும். அதுதான் ஏன் அவன் தான் அவங்க தான் 24 மணமும் ஏ ராமலிங்க சாமிகளே, ஏ நீங்கள்லாம் தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தான், ஏதா எங்கள் தூக்கம் எதிரா, நாங்கள்லாம் பேராணத்தில் இருக்கிறோம், நாங்கள பேராணத்தில் இருக்க எனக்கு தூக்கம் வருமா, தூக்கமே இல்லை அப்பா. நாங்களாம் எங்களுக்கு தூங்கவே மாட்டாப்பா, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு தூக்கமே வராது. என்ன காரணம், சோம்பல் எதிராக இருக்கிறதுக்கு, சோம்பலுங்கிற பேச்சுக்கு அது தூக்கமே வராதுங்க. தூக்கம் கெடுத்தான் சோம்பு கொடுத்தான், என்னை ஏக்கம் தவித்தான் இருள் அறுத்தான். எங்களுக்கு ஏக்கமே இல்லை, தூக்கமும் இல்லை, இருள் அறுத்தான். எந்த இருள் இல்லை, நீ சொன்னது என்ன இருள்னு, என்ன தான் வெளிச்சத்தில் இருக்குன்னா இருள் இருக்கணும். இருள் எதுன்னு தெரியுமா உனக்கு, தெரியுமாடா, இருள் என்பது தேகம்தான். ஏக்கம் தவித்தான் இருள் அறுத்தான், இந்த காம தேகத்தை அறுத்து விட்டான். அதான் சொன்னார், களிம்பு அறுத்தான் எங்களுக்கு கண்ணுதல் அந்தி, களிம்பு அறுத்தான் அருள் கண் விழிப்பித்து. களிம்பு என்பது தேக குற்றம், தேக குற்றம் நீங்காமல் ஒருவனுக்கு தேக குற்றம் நீங்க சுறுசுறுப்பு வந்து தான் தூங்க மாட்டாவே. தேக குற்றம் இருந்தானே தூக்கம் வருது. ஒருத்தர் சோம்பல் ஏயாவது இது காலமாக என்ன 8 மணிக்கு எந்திரிக்க முடியாதுனா, சோம்பல் தேக குற்றம் இருக்கேங்க. 8 மணிக்கு எந்திரிக்க முடியாதவன் நிச்சயம் அவர்கள் எப்படி கடத்திட முடியும், 8 மணிக்கு நான் எந்திரிக்க நினைக்கிறேன் பாவி, முடியலையா, என்னை கூப்பிடு. நான் 20 நீ நான் சொல்கிறேன், நான் நாங்கள் 100 கோடி யுகம் நான் தூங்காமே இருக்கிறோம், 100 கோடி யுகம் தூங்காமல் இருக்கேன். அப்போ நாங்கள் நீ ஒரு நாள் தூங்காமல் இருக்க முடியல, 100 கோடி யுகம் நாங்கள் தூங்காமல் இருந்துகிட்டு இருக்கோம், அப்படியே இருக்கிறோம், சப்தமாக பரபுரம்பத்திலே இருக்கிறோம், சாந்தமாகவே வரையே இருக்கிறோம். அப்போ எங்கள் கூப்பிடும்போது உனக்கு தூக்கத்தை ஒழிச்சு தரோம், சோம்பல் ஒழிச்சு தரோம். சோம்பல் தானே ஒரு மனிதனுக்கு நரகத்தை உண்டு போடுது, காமம் தானே ஒருவனுக்கு மீண்டும் பறி உண்டாக்குது. இந்த பாவிகளை நான் தானே உடச்சறிய முடியும், உனக்கு சாமர்த்தியம் இருக்கா. அப்போ காலம் தாழ்த்துதல், நெடுநீர், மரபி, மடிதுயில் நான்கும் கிடி நீரார் காமக்கலர், கெட்டுப்போக விரும்புகிறவனுக்கு இது படகு போன்றனர். கலர்னா காது படகு, கெட்டுப்போக விரும்புறியான்னா. ஆமாம், அப்போ நெடுநீர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.